हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर अनुष शंकर अनुग्रह शंकर अनुष शंकर अनुग्रह शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर अनुष शंकर अनुग्रह शंकर பிரியா பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் மதுரை கிருஷ்ணமூர்த்தியோட பணிவான நமஸ்காரங்கள். நான் இப்போ உங்களிடத்துல ஒரு விரிவான ஒரு உரையாற்றப் போகிறேன். இந்த உரை உங்களை பெரியவாருடைய நினைவடைகளுக்கு எடுத்துச் செல்லும். தீபாவளி வேத பாடசாலை கைங்கரியம். இந்த கைங்கரியம் மகா பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச கைங்கரியம். பெரியவாளை பற்றி படித்தவாளுக்கும் பெரியவாளோட பழகினவாளுக்கும் பெரியவாட்ட பழகினவாளை கேட்டுட்டு தெரிஞ்சவாளுக்கும் தெரியும் பெரியவாளுக்கு வேதம்னா உயிர் மூச்சு அப்படின்னு. நார்மலாக தீபாவளி குழந்தைகள் வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு தடவை தான் ஒரு ஒன் மந்த் லீவில் போய் அவள் அப்பா அம்மா கூட இருப்பாள். எல்லாருக்கும் அது தெரியும். பெரியவாளை போய் பார்க்க வந்தாருன்னா வேத பாடசாலை குழந்தைகளுக்கு ஊறுகாய் போட்டு கொண்டு வா, இல்லாட்டி ஏதாவது பட்சணங்கள் பண்ணி கொடு, அந்த குழந்தைகளை அம்மா அப்பா விட்டுட்டு வந்து இங்கே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இது நம்ம நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாக்கியம் வந்து 2017 நாங்களாக எங்களோட சொந்த முயற்சியில் தொடங்கினோம். அது பெரிய அனுகிரகத்தில் ஆலமரம் மாதிரி வளர்ந்து 2018-19 கிட்டத்தட்ட 100 வேத பாடசாலைக்கு இந்த 4 ஸ்டேட்டில், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, இந்த 4 இடத்துலையும் உள்ள 100 வேத பாடசாலைக்கு கிட்டத்தட்ட 1100 வித்தியார்த்திகளுக்கு, 150 அத்தியாபகருக்கு, இது தவிர அவ கூட இருக்கிற 200 சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுகளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம், வஸ்திரதானம், அவளுக்கு தேவையான பட்சணங்கள், பட்டாசுகள் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அதுலேருந்து கொஞ்சம் விருத்தி அடைஞ்சு 2019 அந்தந்த வேத பாடசாலையை போய் பார்க்கும்போது சில பேருக்கு மிக்சி தேவைப்படுறது, சில பேருக்கு கிரைண்டர் தேவைப்படுறது, சில இடத்துல ரிமோட் ஏரியாவில் கரண்ட் இல்லாதனால அவளுக்கு யூபிஎஸ் தேவைப்படுறது, இந்த மூணுமே நம்ம பட்டாசு, அவளுக்கு தேவையான பட்டாசு, வஸ்திரங்கள், பட்சணத்தோடு சேர்ந்து உந்த உதவியும் பண்ணினோம். இந்த 2020 வந்து ஒரு கலந்த சூழ்நிலையில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் விதவிதமான கட்டுப்பாடுகள் இருப்பதாலையும், ரெண்டாவது பொதுவான அபிப்பிராயம், மக்கள் யாரும் நிறைய கூட்டம் போடாதீங்க, நிறைய இடத்துலேருந்து விசிட் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டோட ஆர்டர் இருப்பதனாலையும் நம்ம அதை தலை வணங்கி அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கோம்னா, ஒவ்வொரு வேத பாடசாலைக்கும் தனிப்பட்ட நபர்களை அனுப்பி நேரடியாக அவருடைய தேவையை தெரிந்து கொண்டு நம்ம அவள்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இப்போ அவள்கிட்டேருந்து தேவைகளை வாங்கி ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கோம். இதோட விலைகள் என்ன இருக்குது, எவ்வளோ ரூபா இருக்குன்றத கடைகள்லேருந்து பட்ஜெட் வாங்கியிருக்கோம். இதை நம்ம ஒரு தடவை கிராஸ் வெரிஃபையும் பண்ணிட்டோம். அவர் கேட்கக்கூடியது உண்மைதானா, அவருக்கு இது நிச்சயமாக தேவையாக இருக்கிறதா அந்த வேத பாடசாலைக்குன்னு பண்ணிட்டோம். இப்போ நான் உங்கள்கிட்டலாம் வேண்டி கேட்குறது ஒரே ஒரு என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆத்துல புது ட்ரெஸ் போட்டுட்டு உங்கள் குழந்தைகளோடையும் உங்கள் சொந்தக்காரர்களோடையும் கொண்டாடும் போது நம்ம ஆத்துக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாத்தியார் தேவைப்படும். நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, நம்ம அப்பா, நம்மெல்லாம் எப்படி வேத பரம்பரையில் வந்து எல்லா காரியங்களையும் ஆத்து வாத்தியார் வச்சுட்டு பண்ணுறோமோ அதை மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அதில் அந்த இப்போ குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் தான் அடுத்த தலைமுறைக்கு வாத்தியாரை, நம்ம ஆத்து வாத்தியாரை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் தயவு செய்து இந்த தீபாவளி நேரத்தில் உங்களை இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச பண உதவியை செஞ்சேன்னா இந்த தீபாவளிக்கும் உங்கள் சார்பில் நாங்கள் கொண்டு போய் அவளுக்கெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்டையும் உங்களுக்கும் பெரியவாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு பெரியவாளோட பாதார விந்தங்களில் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. शंकर अनुग्रह शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय